சோ நெக்ஸ்ட் क्वेश्चन क्वेश्चन நம்பர் 5 சப்ஸ்டிட்யூஷன் 2 2 cos 5 by 3 cos 9 pi by 3 இப்ப இதுல வந்து 2 cos a cos b அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் 2 cos a cos b 2 cos a cos b என்ன வரும் இங்க 2 வரப்ப இங்க வரலையா cos sum இதுல வந்து ஏற்கனவே இது நிறைய டைம் இது வந்து வீடியோல லாஸ்ட் வீடியோல நம்ம இது போட்டிருக்கோம் இந்த இங்க எல்லாமே பிளஸ் வரும் இந்த சைடு மைனஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ காஸ் ஏ பிளஸ் பி இது வந்து ப்ராடக்ட் வரும் இது ப்ராடக்ட் தட் மீன்ஸ் மல்டிப்ளை இல்லையா பெருக்கல் அப்படின்னு வரக்கூடியது அந்த மாதிரி இது பெருக்கலாக வரப்போ அந்த பக்கம் இந்த சைடு என்னவா சேஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்போ காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஸோ திஸ் ஃபார்முலா நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இங்கே வந்து அதை அப்ளை பண்ணுறோம் ஸோ ஈக்குவல் டு யூ ஆர் கன்சிடரிங் எல்எச்எஸ் ஸோ காஸ் சம் பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ் காஸ் சம் பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ் அப்படி எழுதிட்டு அந்த இது ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஈக்குவல் பிளஸ் இது 3π பை 13 தென் காஸ் 5π பை 13 ஸோ காஸ் சம் பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ காஸ் சம் அப்படின்னு எதை ஆட் பண்ணுவேன் 5π 3 9π பை 13 நாட் 3 பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ் காஸ் டிஃபரன்ஸ்னா இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம் தென் அந்த டேர்ம் அப்படியே இருக்க அது வேணா அழிச்சல் அந்த பிளான் காஸ் 3π பை 13 தென் காஸ் 5π பை 13 ஸோ ஆட் பண்ண மாதிரி இது 10π பை 13 பிளஸ் காஸ் மைனஸ் 8π பை 13 அண்ட் ரைட் த ரிமைனிங் இது வந்து நோ சேஞ்ச் ஏன்னா இது ரெண்டு பை கேட்டிங் கேன்சல் கேன்சல் ஆக போகுது அப்படி இருந்தோம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஏன் அப்படின்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் 3π பை 13 ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது இதுக்கு ரீசன் வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா இப்போ இதை மைனஸ் பண்ணி பாரு 13 போனால் 3 இந்த இடத்துல 3 இருக்கா அதே மாதிரி இங்கே 13 - 8 5 இந்த இடத்துல 5 இருக்கு அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ காஸ் ஆஃப் நம்ம இந்த இடத்துல 5 - 10π பை 13 அப்போ 13π - 10 3π பை வருமா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அந்த இதில் நம்ம அப்படி எழுதிக்கிறோம் 13π - 10π அதே மாதிரி இங்கேயும் காஸ் ஆஃப் 5 - அங்கே இருந்துருக்கோம் 8π - 13 இது அப்படியே எழுதிடுது 3π - 13 தென் காஸ் 5π - 13 இருக்கும் தென் காஸ் ஆஃப் 180 - தீட்டா அது வந்து ஆல் சில்வர் பி கர்ஸ் 180 - தீட்டா இங்கே இருக்கும் சைனை தவிர மற்றது எல்லாமே பாசிட்டிவ் ஸோ காஸ் ஆஃப் 180 - தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் காஸ் ஆஃப் 180 - தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் இது இதாவது 10π யூ கேன் ரைட் இன் திஸ் வே அப்புறம் மைனஸ் காஸ் 10π - 13 அப்படின்னு சொல்லி எழுதலாம் தென் பிளஸ் 13π - 10
இல்லை த்ரீ ஃபைவ் வரும் இல்லையா, தேர்ட்டீன் ஃபைவ்ல த்ரீ போனால் டென்னு நான் மாற்றி எழுதிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபைவ் வரும், அப்போ தான் நம்ம கேன்சல் ஆகும். இந்த இடத்துல வந்து த்ரீ எழுதணும். சாரி ஐ எம் கன்ஃபியூசிங் யூ, டென்னை ஹவ் யூ ரைட், தேர்ட்டீன் டென் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மைனஸ் த்ரீ. அதே மாதிரி இங்கே எயிட் இருக்கிற எயிட்டை வந்து தேர்ட்டீன் மைனஸ் ஃபைவ், ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம மாற்றிடுறோம். தென் இங்கேயும் மைனஸ் வரும், காப் ஃபைவ் ஃபைவ் பை தேர்ட்டீன் ப்ளஸ் அது கேன்சல் ஆக போகுது, தட்ஸ் வாட் வி ஆர் சேவிங் பை திஸ். தென் ப்ளஸ் காப் ஃபைவ் ஃபைவ் பை தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். மைனஸ் காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் காஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, இது என்னது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்து. ஸோ இது ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.